வணக்கம். சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் ஒரு ப்ரோக்ராம் இதுதான் கண்டக்ட் பண்ணுறோம். பி அவேர், பி ப்ரிப்பேர்ட், பி சேஃப். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து பேசிக் க்வெஸ்சன்ஸ், இப்போ பேஷண்ட் அவங்க கர்ப்பிணி பெண்கள் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை ஃபேமிலியிலேருந்து வரும்போது நம்மக்கிட்ட கேட்குற ஃபஸ்ட் க்வெஸ்சன்ஸ் தான், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட க்வெஸ்சன்ஸ், அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன் தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, காமனாக என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன், இப்போ நம்ம கடைசி டெலிவரி டைம் கிட்ட வந்துட்டோம், அந்த ஸ்கேனுக்கு வரும்போது, வெயிட் செக் பண்ணுற ஸ்கேனுக்கு வரும்போது டாக்டர் குழந்தைய தொப்புள் கொடி சுற்றியிருக்கா, அதுதான் ரொம்ப காமனாக கேட்குற க்வெஸ்சன். ஸோ அதுக்கு நான் யூஸ்வலாக நான் எப்படி நான் பதில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம தொப்புள் கொடி, குழந்தையோட தொப்புள் கொடின்றது ஆல்மோஸ்ட் 40 சென்டிமீட்டர் லாங், 40 to 50 சென்டிமீட்டர் லாங். அந்த கர்ப்பப்பைக்குள்ளே தான் அது இருக்கணும், வேறு வழி இல்லை. அண்ட் குழந்தைய சுற்றி தான் அது கிட்டக்க தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்கேன் பார்க்கும்போது தொப்புள் கொடி கழுத்துக்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது தொப்புள் கொடி கழுத்துக்கிட்ட இருக்கோ இல்லை சுற்றி இருக்கோ, அது குழந்தையோட அந்த அம்மா மேலே மிஸ்டேக் கிடையாது. அவங்க நடக்கிறதோ இல்லை அவங்க படுத்துக்கிற பொசிஷன்னாலோ அது வரதில்லை. அது எந்த குழந்தைக்கு வேணாலும் அதை சுற்றி இருக்கலாம், கை கிட்ட இருக்கலாம், இல்லை கழுத்துக்கிட்ட இருக்கலாம். அதுக்காக பயப்பட வேண்டாம். ஏன்னா தொப்புள் கொடி கழுத்துக்கிட்ட இருந்தாலுமே அதனால குழந்தைக்கு எந்த ஹார்மும் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு தொப்புள் கொடி கழுத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் ஃபஸ்ட், பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது, குழந்தையோட மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குது, மற்றபடி வேறு எந்த வேரியேஷனும் இல்லை, அந்த தொப்புள் கொடி கம்ப்ரெஸ் ஆகலை, நல்லபடியாக ரத்தம் ஓட்டம் போயின்னு இருக்கு குழந்தைக்கு, அப்படின்னா அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஏன்னா இதனால் நம்மளுக்கு சிசேரியன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டெலிவரி டைம் போது தலை இறங்கலை, தொப்புள் கொடி அது பக்கத்தில் இருக்குது, அதனால தலை இறங்கலை, பேபியும் எடை கூட இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு பதிலாக சிசேரியன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் மற்ற வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கும் போது இந்த தொப்புள் கொடி கழுத்து பக்கத்தில் இருக்கிறது இல்லை கழுத்து சுற்றி இருக்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். டாப்ளர் பிளட் ஃப்ளோ நல்லா போகிற பட்சத்தில் இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ ரொட்டீனாக நாங்கள் ஸ்கேனில் இதை கொடுக்கறதில்ல, ஏன்னா அது கொடுத்தனா ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறாங்கன்றனாலவே நாங்கள் நார்மலாக இருந்தால் இதை பற்றி நாங்கள் ரிப்போர்ட்லேயே கொடுக்க மாட்டோம். பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கிற பட்சத்தில் இதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மூமெண்ட்ஸ் மட்டும் கவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பார்க்கணும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரெக்னன்சி அண்ட் ஸ்கேன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், www.chennaiwomensclinic.com. நீங்கள் எங்களோட யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதான காமன் க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரியணும், பதில் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட க்வெஸ்சன்ஸை கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். 733-8771-733 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் அதோட ஆன்சர் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ.